முரசொலியை அவர் கையில் தொடர்றதுனால இப்பவே அரசியலுக்கு வராத ரஜினி திமுகவை நான் சீண்ட போறேன் திமுக தான் எனக்கு நேர் எதிரி அப்படின்னு ஒரு வேலை ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அந்த துக்களுக்கு விழாவில் எதிர்ப்பு சக்தியாட்டு ஸ்டாலின் ரஜினி ஐடென்டிஃபை பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க இங்க இருக்கிற வலதுசாரிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் ஆர் சார்ந்தவர்களை திருப்திப்படுத்த முரசொலியை கையில் எடுத்திருக்காரு வலதுசாரி இடதுசாரி எல்லாம் பேசுறவங்களுக்கு அருகத இருக்கா இங்க யார் பாஜகவோட கூட்டணி போகல வடதுசாரி இடதுசாரி எல்லாம் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பிரபல தமிழ் இதழ்ல எல்லா கட்சிகளும் கட்சிகளும் திமுக உள்ள கட்சிகளும் அண்ணா திமுக கூட்டணி எல்லா கட்சிகளும் வந்து ரஜினியை சுத்தி வருகின்றன ரஜினி தான் முடிவு பண்ணுன்னு தெளிவா எழுதியிருக்காங்களே ஐயங்காருக்கும் இசைவளாருக்கும் ஒரு நீதி கைக்வாடுக்கு ஒரு நீதி நீதியான கேக்குற மாதிரி இருக்கு திமுக அதிமுக பிரதான கட்சிகள் கூட்டணியே உடைச்சு ரஜினிக்காக எழுதிட்டு இருக்காங்க ஊடகங்கள் அப்படி இருக்கும்போது ரஜினி என்ன பால் போல இல்லைன்னு பேசுறாரு திரு கலைஞர் கருணாநிதியை விடவா சார் ஊடகங்கள் கடுமையா விமர்சனம் பண்ணிச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் திரு ரஜினிகாந்தால இதையே ஏத்துக்க முடியும்லாம் எப்படி சார் அவர் அரசியல் வந்து கலமாட போறாரு வரலாறு தெரியாம எதுக்கு ரஜினிகாந்த் பேசணும் கொளத்தூர் மணி போன்றவர்கள் பேசுறாங்க பெரியார ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணலங்க ரஜினி வேணா ஒன்று ஒன்றிணைப்பாரு அதே டைம்ல சமூக நீதிக்காகவும் கண்டிப்பா நிப்பாருங்கிறதுல உறுதியா நான் நம்புறேன் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் யாதவர் முத்தரையர் விஸ்வகர்மா செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்த கிடைக்க விடாம அபகரிச்சு சூறையாடி கொள்ள அடிச்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக ரஜினி வரும்போது எட்டு மந்திரி ஆறு மந்திரி சமூக நீதிங்கிற பேர்ல பெரியார் பேர்ல சமூக நீதி சூறையாடுறதுக்கு போலி சமூக நீதியை பேசி மற்ற ஜாதிகளை அபகரிச்சு வஞ்சித்து இருக்கக்கூடிய நிலைமை வர

துக்லக் தர்பார் அதாவது ரஜினியுடைய ரஜினி பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை பெரியார் விஷயத்தில் வரலாறு தெரியாமல் ரஜினி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதே போல முரசொலியை துக்லக் விழாவில் ஏன் கையில் எடுத்தார் விமர்சிக்கிறாரா ஒருவேளை சீண்டுகிறாரா முரசொலியை திமுகவை கையில் எடுக்கிறாரா இன்னும் ரஜினி அரசியலுக்கு வராத நிலையில் திமுகவை சீண்டி பார்க்கிறாரா ரஜினி இப்பொழுதே தொடங்கி விட்டாரா அப்படின்ற ஒரு புள்ளியிலும் பல கேள்விகள் இருந்திருக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் ரஜினியுடைய இந்த துக்லக் விழாவில் பேசின பேச்சுக்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஆரம்பத்திலே முரசொலிய கையில வச்சிருந்தா அவங்க திமுக காரங்க துக்ளக் கையில வச்சிருந்தா அறிவாளின்னு அவர் பேசினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது அதுக்குள்ள விவாத பொருளா வந்தது முரசொலி ஏன் சார் அது வந்து தொடர்றார் அந்த இடங்களில் துக்ளக்கு விழாவில் துக்ளக்கு பாராட்டி பேசலாம் அது ஐம்பதாவது ஆண்டு ஆண்டு விழான்னும் போது அங்கே என்ன பேசணுமோ திரு ரஜினிகாந்த் பேசலாம் துக்ளக்கு ஒன்றும் அவர் அதே போல் முரசொலி அவர் பேச வேண்டாம்னு ஒன்று யாரும் சொல்லவும் முடியாது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமுண்டு உண்டு எல்லாரை பற்றியும் விமர்சிக்க திரு ரஜினிகாந்த் அந்த அடிப்படையில் பேசுகிறார் ஆனால் முரசொலியை அவர் கையில் எடுக்க என்ன காரணம் முரசொலி வந்து நாடு பத்திரிகை வந்து அண்ணா எடிட்டராக உள்ள பத்திரிகை திமுகவின் அபிஷேல் ஆருகன் நம்நாடு தோற்றுறக்கூடாதுன்னு எம்ஜிஆரே ஒரு படத்துக்கு நம்நாடுன்னு வச்சார் ஆனால் நாடு தோற்று போச்சு முரசலி வெற்றி பெற்றது அப்போ ரஜினியை பொறுத்தவரில் திமுக காரங்கன்னா முரசலி கீழே வச்சுருப்பாங்கங்கிற ஒரு அர்த்தத்தில் அதை பேசியிருக்கலாம் பட் இதில் எந்த இடத்துல வருதுன்னா அதுவும் அந்த துக்குளகிருத்தவங்கெல்லாம் புத்திசாலின்னு சொல்லியும் இதையும் அதை கம்பேர் பண்ணுற இல்லை கம்பேர் பண்ணலை அந்த ஃப்ளோவில் அப்படி வந்துட்டு இருந்தால் அடுத்த வரி தான் அது ஃப்ளோ திட்டமிட்டு பேசினதாட்ட அதை எடுக்க முடியாது ஃப்ளோவில் அப்படி வந்ததாக எடுக்க முடியும் இப்போ என்ன ரிசல்ட் ஆயிட்டேன்னா அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் போன்றவங்கள்லாம் கொதிக்க இது வந்து ஸ்டாலின் வந்து முரசொல்லிய எதிராக பேசிட்டாருங்க மாதிரி வர திமுக காரங்கள்லாம் முரசொலிய முரசொலி வாசகர்களை ரஜினி அவமானப்படுத்திட்டாங்க மாதிரி ரஜினிக்கு எதிரான போர்க்கோலம் பூண்டிருக்காங்க அது ரஜினிக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்குது இல்லை முரசொலியை அவர் கையில் தொடர்றதுனால இப்போவே அரசியலுக்கு வராது ரஜினி திமுகவை நான் சீண்ட போகிறேன் திமுக தான் எனக்கு நேர் எதிரி அப்படின்னு ஒரு வேலை ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அந்த துக்குளுக்கு விழாவில் அவர் ஸ்டாலினை பாராட்டியிருக்காரு சீமானை பாராட்டியிருக்காரு அன்புமணியை பாராட்டியிருக்கிறாரு கடந்த காலங்களில் சொல்ல திருமாவளவனை பாராட்டியிருக்கிறாரு எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு மக்களவை தேர்தல் வெற்றி ஒற்றை தலைமை இன்னும் கருணாநிதியோட சில விஷயங்களை வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் தான் நமக்கு எதிரிங்கிற மாதிரி அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை தனிமே இங்கிற அம்பேத்கார் சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியாட்டு ஸ்டாலினா ரஜினி ஐடென்டிஃபை பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது இதில் திமுகவினுடைய வாய்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை உதயநிதி பேசியிருக்காரு மறைமுகம் ரஜினின்னு எந்த ஒரு பெயரும் அவர் ட்விட்டர் பதிவில் கிடையாது ஆனால் ரஜினியை அவர் விமர்சிப்பதாக தான் பல இடங்களில் நீங்கள் தொடர்ச்சி அதை சொல்லிட்டு வரீங்க உதயநிதியை வைத்து ஸ்டாலின் பேச வைக்கிறாரா அவர் வேலை இல்லை உதயநிதி பேசுறது ஒன்றும் இல்லை சில விஷயங்கள் சிலவங்க வந்து கவனமாக இருக்கணும் உதயநிதிக்கு சொல்கிறது எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒரு முரச பற்றி சொல்லும் போது அதை டிஃபெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த தர்பார் படத்தை பட காலகட்டத்தில் ரிலீஸ் காலகட்டத்தில் அந்த சிஏக்கு எதிராக அந்த போராட்டத்தை பற்றி சொல்லும்போது ஸ்டா உதயநிதி பேசினது அநாகரிகமாக தவிர்க்கப்பட வேண்டியது அந்த உதயநிதி அதை பேசினாப்பில் இது வந்து த தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஒரு இழு இழுக்குங்கிற மாதிரி போட்டு சொல்ல அவங்க டிஃபெண்ட் பண்ணல தப்பு இல்லை சரி இந்த துக்ளக் விழாவை பொறுத்தவரையில் துக்ளக்கு விழாவில் பங்கேற்றவர்களை பொறுத்த வரையில் யாரை சந்தோஷப்படுத்த முரசொலியை கையில் எடுத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க இங்க இருக்கிற வலதுசாரிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்ஐ சார்ந்தவர்களை திருப்திப்படுத்த முரசொலியை கையில் எடுத்திருக்காரு நீங்க வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒன்பதுல சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போ அவங்க என்ன சாரி தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா என்ன சாரி தொண்ணூத்தொம்போதில் ஜெயலலிதா என்ன சாரி கருணாநிதி தொண்ணூத்தெட்டில் முப்பது ஆறு கம்யூ இந்திய கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுருந்தார் தொண்ணூத்தெட்டில் கருணாநிதி என்ன சாரி தொண்ணூத்தம்பதில் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தார் என்ன சாரி பலதுசாரி இடதுசாரின்லாம் பேசுகிறவங்களுக்கு அருகதாக இருக்கா தகுதி இருக்கா இங்கே யார் பாஜகவோட கூட்டணி போகலை என்ன தகுதியில் நீங்கள் பேசுகிறீங்க ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆகி விட்டது யார் ஹே லட்சுமணன் அன்னைக்கு சொல்கிறாரெல்லாம் பெரியாரை பெரியார் விஷயத்தில் அவர் எஸ் ஆர் சேகர் அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டது யார் அது என்ன சாரி அப்போ நீங்கள் வடதுசாரி இடதுசாரியெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சும்மா ரஜினியை வலதுசாரின்னு நீங்கள் முத்திரகுத்தை பார்க்குறீங்கன்னா ரஜினிங்கிறவங்க தோக்கடிக்க முடியாது ரஜினி வந்து ஒரு சுமையோடு வந்தால் தோக்கடிச்சலாங்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையிலும் பயத்தின் அடிப்படையிலும் அதை பண்ணுறீங்கன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் அது வலதுசாரி இடதுசாரிங்கிறதெல்லாம் அந்த இவர் பேசினார் யார் ரவிமார் எம்பி பே பேசினார் அப்பவே நான் அவருக்கு பதிலாக சொன்னேன் ரவிக்குமார் எம்பி போன்றவங்களும் கேட்கறேன் திருமாவளவன் எட்டு சீட்டுக்கு ரஜினி தலைமையை ஏற்று ஏற்றுட்டாரு ரஜினி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற இன்னும் சொல்ல மாட்டாருன்னு உங்களால் இன்னைக்கு எழுதி கொடுக்க முடியுமா ஒண்ணு எங்கேயும் நடக்கலையே நீங்க நீங்க நினைக்கிறீங்களோ கணிக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யறாரு செய்யல முடிய செய்ய மாட்டேன்னு அவரால் இன்னைக்கு திருமாவளவன் எழுதி கொடுக்க முடியுமா திமுக கூட்டணி சார் அவங்க திமுக கூட்டணி தான் நேற்று ஒருத்தரம் பிரபல இதழில் எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் வந்து ரஜினியை சுற்றி வருகின்றனா ரஜினி தான் முடிவு பண்ணுன்னு தெளிவாக எழுதியிருக்காங்களா தினகரம் வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாரு தனிச்சுன்னு அவரால் ஜெயிக்க முடியாது அவர் ரஜினி கூட்டணி எதிர்பார்க்கிறாரு பாமக தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குது தொடர் தோழியில் இருக்கிற பாமக ரஜினி கூட்டணியில் தப்பலாமா தப்ப முடியுமான்னு பார்க்கலான்னு அந்த பத்திரிகை எழுதி காங்கிரஸ் வந்து பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கு வந்து ரஜினியோட கூட்டணி வைக்கலாமான்னு எழுதியிருக்கிறாங்க பார்க்குதுன்னு எழுதியிருக்காங்க சோனியா அகில இந்திய அளவில் உள்ள சத்ருமுகன் சின்ஹாவில் வந்து பல லீடர்ஸு அதுக்கு லாபி பண்ணுறாங்க ரஜினி ரஜினியும் ராகுல தொட்டு சில விஷயங்களை பண்ணுறாருங்கிற மாதிரி அதில் ஒரு மேட்ரு எழுதியிருக்கிறாங்க பாஜக வந்து எந்த லாபமும் இல்லாமல் ரஜினிகிட்ட போனால் லாபம் கிடைக்குமான்னு பாஜக பாக்கு பார்க்குதுன்னு எழுதியிருக்கிறாங்க இப்படி அதிமுக அணியில் உள்ள கட்சிகளும் திமுக அணியில் உள்ள கட்சிகளும் வந்து ரஜினியை நோக்கி போகுதுன்னு சொல்லும்போது நிச்சயமா காங்கிரஸ் இடதுசாரிகள் வந்தால் ரஜினி இடதுசாரி பாஜக போன்ற கட்சியோட கூட்டணி வச்சா வலதுசாரி கருணாநிதி இடதுசாரியா இருந்திருக்காப்புல ஜெயலலிதாவும் இடதுசாரியா இருந்திருக்காப்புல கருணாநிதி வலதுசாரியா இருந்திருக்காப்புல ஜெயலலிதாவும் இடதுசாரியா இருந்திருக்காங்க நீங்க என்ன ஐயங்காருக்கும் இசைவாளருக்கும் ஒரு நீதி கைக்குவாடுக்கு ஒரு நீதியானலாம் கேட்கற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே நீதி தாங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு ரஜினி கூட சேருவாங்கன்னு இவ்வளவு ஊடகங்கள் தெளிவா ரஜினிக்கு சாதகமா எழுதிட்டு இருக்கும் போது கூட ரஜினி ஊடகங்கள் சரியா இல்ல பால் போல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பாடம் எடுக்கிறாரு எல்லா தலைவர்களும் அப்படிதான் பண்ணுவாங்க தங்களுக்கு சார் ஊடகம் தினந்தோறும் ரஜினிகாந்த் காட்டிக்கிட்டு இருக்கு எழுதிட்டு இருக்கு ரெண்டு கூட்ட திமுக அதிமுக பிரதான கட்சிகள் கூட்டணியே உடைச்சு ரஜினிக்காக எழுதிட்டு இருக்காங்க ஊடகங்கள் அப்படி இருக்கும் ரஜினி என்ன பால் போல இல்லன்னு பேசுறாரு நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துல அந்த ஊடகம் வந்து ரஜினிக்கு அந்த ப்ளஸ்ஸை வந்து எழுதிச்சு அந்த ப்ளஸ்ஸை உங்களுக்கே ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாத ஆளாக தான் நீங்களே இருக்கிறீங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அதே ஊடகம் எழுதியிருந்துதான் நான் இப்போ கேட்கறேன் ரஜினிக்கு இந்த அளவுக்கு எல்லா ஊடகங்களும் எழுதுது எல்லா ஊடகங்களும் பேசுது அது நாம கூட ரஜினியை விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை மறக்கலை அதே ஊடகம் ஒரு கருத்து கணிப்பில் ரஜினிக்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும்னு கூட அந்த ஊடகம் எழுதிருந்திருந்த அந்த ஊடகத்தை வந்து ரஜினி விஷயத்தில் குறை சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ரஜினி சுத்தி வராங்கன்னு சில கொடுத்து தான் அதை எ எழுதிருக்குது திருணாங்கரசு பேச்சு குஷ்புக பேச்சு இந்த பாஜக தலைவர் அவர்களோட பேச்சு தினகரனுக்கு பேட்டி ராமதாஸுக்கு பாராட்டு இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஏதோ ஒன்று சொல்லி தான் அதை எழுதியிருக்கிறாங்க அந்த ஊடகம் வந்து ரஜினி விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது பொதுவாக வந்து ஊடகங்கள் வந்து தங்கள் விஷயத்தில் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் பெற்றா இருக்கணும் தான் எல்லா தலைவர்களும் எதிர்பார்ப்பாங்க ரஜினி அதை எதிர்பார்த்துருக்காங்க இல்லை அப்படி என்ன ஊடகங்கள் வந்து தவறாக செய்திகள் கொண்டு போய் சேர்க்கிறோம் திரு ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னை வந்து திருவள்ளுவரும் என்னையும் ஒன்றும் சேர்க்காதீங்க எனக்கு திருவள்ளூருக்கும் காவி சாயம் பூசாதீங்க எனக்கும் காவி சாயம் பூசாதீங்கன்னு ஊடகங்கள் காட்டுத்திரு திரு ரஜினிகாந்த் பேசுகிறேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் குறிப்பிட்ட சில ஊடகங்களை வரவேற்றும் பேட்டி கொடுக்குறாரு அதையும் செய்தியாக்குறோம் ரஜினிகாந்த் எதை பேசுறதையும் நாங்கள் செய்தியாக்கிட்டு இருக்கோமே இல்ல என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ரொம்ப வேடிவங்க தான் நான் ரஜினி என்னையாட்டு ஐம்பதுக்கு தன்னை பொசிஷன் பண்றாருன்னு சொன்னா அந்த ஆளு எம்ஜிஆர் மாதிரி ரஜினி வர முடியாதுன்னு பேசிட்டு இருப்பாப்லயோ எம் ஜி ஆர் முப்பது பர்சன் தாயா நாலுமணி போட்டி இருந்த தான் ஆட்சிக்கு வந்தாரு மும்மனை போட்டினா எம்ஜிஆர் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாதியா ரஜினி தன் எம்ஜிஆர் மாதிரி பொசிஷன் பொஷிஷன் நான் சொன்னாலே அவங்க ரஜினி ஒரு அளவுல வச்சிருக்காங்க நான் வந்து பொசிஷன் பண்றாருன்னு ஒரு அளவுல சொல்ல வச்சிருக்கிறேன் சிங் இஸ் பிலிவிங் அது என்ன இருக்குங்கறது மக்கள் தான் முடிவு பண்ணும் ஆனா இது சொன்னாலே தீல மிதிச்ச மாதிரி நான் பேசுறதை பேச விடாம கட் பண்றாங்களா ஊடகத்துல அப்படியெல்லாம் கிடையாது ஊடகங்கள் நீங்க பேசுறதை தெளிவா காட்டிட்டு இருக்கோம் திரு கலைஞர் கருணாநிதியை விடவா சார் ஊடகங்கள் கடுமையா விமர்சனம் பண்ணிச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் திரு ரஜினிகாந்தால இதையே ஏத்துக்க முடியலாம் எப்படி சார் அவர் அரசியல் வந்து களமாட போறாரு இல்லை என்ன ஏற்றுக்க முடியாமல ஒரு கருத்தை சொல்லும் மூலமா ஊடகங்கள் இன்னும் செம்மைப்பட்டு இன்னும் தங்களை மேலும் தன்னை பற்றி செய்தி வருங்கிற ஒரு அரசியல்வாதியோட ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் எல்லா அரசியல்வாதிகளும் பேசுனது தாங்க ஜெயலலிதா பேசினதான் கருணாய பேசினது தான் அதோட ஒன்றும் மோசமாக ரஜினி பேசிடலங்க இந்த முரசொலி விஷயத்தை தொட்டது ஒரு புறம் இருக்க பெரியார் விஷயம் வரலாறு தெரியாம ஒரு வேலை திரு ரஜினிகாந்த் பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த ஊர்வலம் சேலத்தில் நடந்த ஊர்வலத்தில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடந்ததுன்னு பெரியார் தப்பாக வந்து திராவிடர் கழகத்தினையும் அதே போல் பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் வரலாறு தெரியாமல் எதுக்கு ரஜினிகாந்த் பேசணும்னு கொளத்தூர்மணி போன்றவர்கள் பேசுகிறாங்க பெரியாரை ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணலைங்க ரஜினி வேணா இந்துக்களை நினைப்பார் அதே டைமில் சமூக நீதிக்காகவும் கண்டிப்பாக நிற்பாருங்கிறதுல உறுதியாக நான் நம்புறேன் பெரியார் விஷயத்தில் சமூக நீதி பார்வையில் ரஜினி பெரியாரான் வருவாருங்க பெரியாரோட சீடர்கள் சொல்லக்கூடியவங்களோட பெரியார் பேர சொல்லி சமூக நீதியை சூறையாடி வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் யாதவர் முத்தரையர் விஸ்வகர்மா செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை கிடைக்க விடாமல் அபகரிச்சு சூறையாடி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கக்கூடிய திமுக திமுகவுக்கு எதிராக ரஜினி வரும்போது அங்கே வந்து ஒரு நாராயணகுரு பார்வையிலையும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பெரியார் தான் வருவாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் நாராயணகுர் பார்வையிலையும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பெரியார் பார்வையிலும் வருவாங்க

திகளுக்குங்க நின்னாரு அபூர் வந்து கோலி சத்ரியர் அந்த தாணாஜி படம் வரதுல்ல அந்த முத்திரையர்களை பற்றிய படம் தாணாஜி படம் ராஜ்புட் வீரர்களை தோக்கடிச்சு இந்து மதத்தை காப்பாத்துதுனால அதுல இந்து உணர்வும் இருக்குங்க கோலி சத்திரியர்கள் கண்டர்ஸ் நன்னீர் மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் அந்த முத்திரையர்கள் சமூகத்தோட சமூக நீதியும் அதுக்குள்ள இருக்குதுங்க ரெண்டும் இருக்குது நீங்க பெரியாருங்கிறத வந்து ரெண்டையும் பார்க்கணும் இல்லை திரு ரஜினிகாந்த் பெரியார் சமூக நீதிக்கான புரட்சியாளர்னே நீங்க நினச்சிக்கோங்க இப்போ இந்த துக்கலுக்கு விழாவில் பெரியார் விஷயங்களை வரலாறு சொல்லும் போது என்ன சமூக நீதியை திரு ரஜினிகாந்த் அங்கே பேசிட்டார் சரி ரஜினி சமூக நீதிக்கான புரட்சியாளராக பாசிட்டிவ் ஜஸ்டிஸ் எடுத்துட்டா ரஜினி ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு போட்டு ஜெயிப்பாரு பெரியாரோட சொன்ன அந்த தன்னோட எண்ணிக்கைக்குரிய இடத்தை பெறாத ஜாதிக்காரன் மானம் கட்ட ஜாதிக்காரன் பெரியார் சொன்ன மாதிரி இங்கே மானம் உள்ள ஜாதிக்காரனா தான் எல்லாருமே இருப்பான் யாதவருக்கு உரிய அறியாத நான் வாங்கி கொடுப்பேன் முத்திரளுக்கு உரிய அறியாத வாங்கி கொடுப்பேன் ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய அதிகாரத்தை வாங்கி கொடுப்பண்ணி ரஜினி வந்துட்டாருன்னா அவர் ஐம்பது பர்சன்ட் மேலே எடுத்து இங்கோட சமூக நீதி சுரையாளரை பெருச்சாலையை வாழை பிடிச்சு அடிக்கிறது மாதிரி சமூக சமூக நீதி என்னென்னு தெரியாமலே சமூக நீதி பேசக்கூடிய தற்கொலை ரஜினி தோக்கடிச்சு காட்டுவார்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்ல அவர் நீ பேட்டை தான் சொன்னேன் சார் அப்படி எல்லாம் வருவாரா திரு ரஜினிகாந்த் முதல்ல வந்தால் வந்தால் சாதிப்பார்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்ல பெரியாரங்க தொட்டதே என்ன சமூக நீதி நான் கேட்டுட்டு இருக்கேன் சார் அது வரும்போதுதான் தெரியும் வந்தால் சாதி சாதிப்பார்னு ஒத்துக்கிட்டீங்களா வந்தால் சாதிப்பார் அப்படின்னா வரலாறு தெரியாம ரஜினிகாந்த் பேசுறாரு மணி சொல்றது சரிதான் எங்க மணி சொல்றது கேக்குறாங்க எழுபத்தி ஒண்ணுல வந்தது ஆண்டி காமராஜ் தாங்க ஆண்டி காமராஜுக்கு எதிர சத்தியாத்திர கோத்திர கவுல் பிராமணர் இந்திரா காந்தி கிட்ட பார்ப்பன் அடிமையா கருணாய நின்னாருங்க அவர் வந்து நெடுஞ்செழியும் பேசினாருங்க இங்க வந்து ஐநூறு சீட்டுல நிக்குது காங்கிரஸ் அதுதான் ஒரிஜினல் காங்கிரஸ் காமராஜ் கிட்ட இருக்கிற நூத்தி ஐம்பது தான் நிக்குதுன்னு பேசினாருங்க அப்போ வந்து ஆண்டி காமராஜ் தரங்காது எதிரா எல்லாம் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஆண்டி காமராஜுக்கு எதிராக காமராஜ் வந்தால் மீண்டும் நாடார்கள் அரசியல் ரீதியாக பவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு போலித்தனமா பண்ணிட்டு நீங்க எங்க தத்ராத கோத்திர கவுல் பிராமணருக்கு பின்னாடி நின்றுட்டு பார்ப்பன அடிமைகளா நின்றுட்டு ஆண்டி காமராஜ் பண்ணிட்டு காலத்துல பேசினாங்களா என்ன சார் ராகுல் இன்னைக்கு சொன்னது சார் பூணூல் போட்ட பிராமணர்னு தன்னை அங்கீகரிச்சது ராகுல் இன்னைக்குதான் சொன்னாரு அன்னைக்கு இந்திரா காந்தி அப்படி சொன்னாங்களா என்ன அவங்க ராகுலுக்கு பாட்டி தானங்க தத்ரா தமிழெல்லாம் வேற என்ன நல்லா பேசல சார் அப்படி எல்லாம் சொல்லி அவங்க ஓட்டு கேட்கலங்க நிஜலிங்க பா சொன்னாருங்க இஸ் கேண்டிடேட் குடும்பமா ஓட்டு கேட்டாங்க அவங்க சார் என்ன என்ன பேட்டி எடுத்திருக்கீங்க சொல்ல விடுங்க இட்ஸ் பார்ட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் அண்ட் கம்யூனிலிஸ்ட்ன்னு இந்திரா காந்தியை சுத்தி நின்னவங்க இந்தியா புள்ளா பிராமணர்கள் பிராமண ஆதிக்கத்துக்கான இதுன்னு அன்னைக்கு சொன்னாருங்க ஆனா பெரியாரும் அது பிராமண ஆதிக்கான அறுபத்தொம்பள சொன்னாருங்க எழுவத்தொண்டுல அதே இந்திரா காந்தி கூட பெரியாரும் போக்கடம் இல்லாம போய் நின்னாருங்க கருணாநிதி பார்ப்பன் அடிமையா ஜாலர் அடிச்சாருங்க ஆண்டி காமராஜ் பண்ணீங்க யார் வேணாலும் இதுகிட்ட வரேன் நான் இதை சொல்றதுக்கு எல்லாரும் தீயில முடிச்ச மாதிரி அவ்வா அவ்வா என்னை கண்டு பயந்து ஓடுறீங்க குளத்தூர் மணி பயந்து ஓடுறாரு இவர் சுப வீரபாண்டியம் பயந்து ஓடுறாரு இதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பேரெல்லாம் சொல்லி நான் அங்கீகரிக்க விரும்பல சரி பயந்து ஓடுறாங்க வாங்க அது ஆண்டி காமராஜ் எலெக்ஷன் அது ஆன்டி காமராஜ் எலெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்தது ப்ரோ காமராஜ் எலெக்ஷன் காமராஜுக்கு ஆதரவாக அண்ணாவே காமராஜ் செலவை வச்சால் தான் மக்களை சந்திக்க முடியும்னு முத்துக்கு பயந்து காமராஜருக்கு செலவை வச்சுக்கிட்டு அறுபத்தி ரெண்டில் தேர்தலுக்கு போனாங்க அது ப்ரோ காமராஜ் எலெக்ஷன் அன்னைக்கு வந்து காமராஜுக்கு வந்து இந்தியாவிலே நேரு விட அவர் சீஃப் மினிஸ்டராக ஒரு பர்சன்ட் அதிகம் ஓட்டு கிடச்சி இந்தியாவில் நேரு கீழே தான் எட்டு பர்சென்ட்டுக்கெல்லாம் கீழே யூபி பீகாரில் மற்ற சீஃப் மினிஸ்டர் வருவாங்க காரணம் அறுபத்தி ரெண்டு ப்ரோ காமராஜ் எலெக்ஷன் எழுபத்தி ஒன்னு ஆன்டி காமராஜ் எலெக்ஷன் எதிர்ப்பின் உச்சம் சார்காசன் வந்து ரொம்ப தெளிவா எதுக்குன்னு சொல்றாரு இந்த புள்ளிலதாங்க தாங்க ரஜினி எழுந்து நிற்க போறாரு நாளைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி சமூக நீதி நடக்குது அந்த சூறையாடலுக்கு எதிராக தாங்க ரஜினி எழுந்து இருக்க போறார் பார்க்க தான் போறீங்க நீங்க சமூக நீதி சூறையாடல் விஷயங்கள்ல தலை தலைகீழா மாற்ற போறாரு வரலாற்றையே திருப்பி போட போறாரு தமிழ்நாட்டில் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு அங்கீகாரத்தை திரு ரஜினிகாந்த் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நல்ல விஷயம் தானங்க பெரியார் தொண்டர்கள் அதை வரவேற்க நீங்க சொல்றீங்க ஆனா என்ன சொல்லி வராரு ஏது சொல்லி வராருன்ற வார்த்தையும் நீங்களே பயன்படுத்தி கண்டிப்பா கண்டிப்பா நானும் உங்கள்கிட்ட அதை சொன்னேன் அப்படி வந்தால் நீங்க வந்து ரஜினியை சப்போர்ட் பண்ணீங்களான்னு தானே கேட்டேன்

எண்ணிக்கைக்குரிய ஜாதி இடங்களை பெறாதவன் மானங்கட்ட ஜாதிக்காரன் பெரியார் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் மானங்கட்ட ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது எவனும் எவனையும் ஏமாற்றி சமூக நீதியை சூறையாடக்கூடாது எட்டு மந்திரி ஆறு மந்திரி வச்சுட்டு சமூக நீதி சூறையாடிட்டு போலி திராவிடம் எவனும் பேசக்கூடாதுன்னு ரஜினி நாளைக்கு நிரூபிக்க வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது அப்போ இன்னைக்கு இருக்கிற ஆளும் தரப்பையும் அட்டாக் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல பெரியார் சொல்லி நிச்சயமாக வந்து இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு ரஜினிக்கு நிச்சயமா வந்து ரஜினி அதை பற்றி முடிவுக்கு வரல ரஜினி வரும்போது அது தெரியும் நான் ஏன் கருத்தாக சொல்றேன் ஏன் கருத்தாக சொல்ல சூறையாடல் அந்த துணிஞ்சு சொல்லக்கூடிய முதுகெலும்பு எனக்கு இருக்குது அது இல்லாதவங்க எல்லாம் சும்மா போலியா வந்து சமநீதி சொல்லக்கூடிய போலி சமநீதி ஆட்கள் நான் உண்மையான சமநீதிக்கா பாடுபடக்கூடியவன் நான் சொல்றேன் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் எந்த ஜாதிக்கும் விரோதம் இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் அதிகாரம் கிடைக்கணுங்கிறது மற்றவங்க சமநீதியை சூறையாடறதுக்காக சூறையாடக்கூடிய கும்பலுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு போலித்தனமா நிறுக்க கூடியவங்க அப்படிப்பட்டவங்க வந்து என்ன கண்டா சூரியனை கண்ட பனி போல அப்படி உருகி ஓடுறாங்க நிற்க முடியாது ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கு நேர்மையான நேர்மையான தன்மை இருக்கு ஆணித்தரமான பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த எதுவும் இல்லாத போலிகள் வந்து என்ன கண்டு மிரண்டு ஓடுது இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்கு பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய யாராவது என்கிட்ட வந்து வாதம் பண்ணது தயாரா தயாரா நீ உச்சமா ஒருத்தரம் இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை உங்கள்கிட்ட நேர்மை இல்லை நீங்க சமூக நீதி சூறையாட கும்பலுக்கு அடியாட்களா இருக்கிறீங்க திரு ரஜினிகாந்த் பேச்சுக்கள் எல்லாமே வரலாறு தெரியாம ஏதோ ஒன்று தன்னுடைய மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையா பேசாம ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் ஸ்கிரிப்ட்ல பேசி இருந்தவர் இப்ப ஏதோ வந்து யாரோ எழுதி கொடுக்குறாங்க அதை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்லி ஒண்ணு ஆக போறது இல்லைங்க களம் வரும்போது ஈர்ப்பு சக்தி உள்ள ரஜினி ரஜினியா பேப்பர் எழுதி பேப்பரில் எழுதி துண்டு சீட்டில் எழுதி படிக்கூடிய தலைவரானு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி விரிசல் கொஞ்சம் பெரிய அளவுக்கு உச்சத்தில் இருந்தது ஆனால் வந்து திரு அழகிரி அவர்கள் திரு புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி முதல் கொண்டு எல்லாருமே திரு போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மீண்டும் இணைந்து விட்டார்கள் அவங்க ஸ்டாலின் பவர் பாலிட்டிக்ஸில் ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸ் சரண்டர் அடைஞ்சிருக்கு சரண்டர் ஆயிருக்கு காங்கிரஸ் சரண்டர் ஆயிரு அவர் குள்ளநெறின்னு சொல்கிறது பா சிதம்பரத்தை தான் குள்ளநெறின்னு சொல்கிறாரு ஓப்பனாக குள்ளநெறின்னு சிதம்பரத்தை சொல்லலை இன்டெரக்டாக குள்ளநெறின்னு சிதம்பரமும் சிதம்பரத்தின் ஆதரவாளர்களையும் தான் ஸ்டாலின் குழந்தைகள்னு சொல்றாரு நிச்சயமா என்னோட கருத்தை தான் ஸ்டாலின் இதை மறுக்க மாட்டாரு முரசிலும் இதை மறுக்காருன்னு நான் நம்பறேன் உறுதியா நான் நம்புறேன் எங்களுடைய கொள்கை கூட்டணி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கொள்கை கூட்டணின்னா அம்பது பர்சன்ட் ஓபி சி ரெசூஷன் ஐம்பது பர்சன்ட் குடுக்கணும்னு சொல்றாரு ஸ்டாலின் தத்திராயத்தை கோத்திர கவுல் பிராமணருக்கு பின்னாடி நின்று இதை பற்றியே பேசாமல் இருக்குது காங்கிரஸ் மத சார்பற்ற கொள்கையில் காங்கிரஸ் உறுதியாக இருக்குது திமுக வந்து வாஜ்பாய் கூட ரெண்டு தடவை கூட்டணி வச்சிருக்குது இது என்ன கொள்கை கூட்டணி மொழிக் கொள்கை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒன்னா பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்ட முஸ்லீம் ஓட்டுக்காக ஒன்றா அனுக்கிறீங்க ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா காங்கிரஸ் இல்லைன்னாலும் அந்த ஓட்டு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாரு ஸ்டாலினை பொறுத்தவரை ப தர்பார் படம் இருக்குது பார்த்தீங்களான்னு கேட்குறாருன்னா ரஜினிகாந்தும் காங்கிரசும் சேர்ந்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கிறிஸ்தவ முஸ்லிம் ஏன் கூட தான் நினைப்பாங்கறத காங்கிரசுக்கு வந்து மெசேஜா கொடுக்கறாரு அந்த இடங்கள்ல சும்மா அவங்க பேச்சு வாக்கில பேசினதை வந்து இதுலயும் ஒரு அரசியல் நீங்க உள்ள கொண்டு வர இது கருணாதிக்க ஸ்டாலின் இதுல நீங்க கையாண்டிருக்காரு கேட்டதே அது அரசியலா ரஜினிகாந்த வச்சு என்ன மிரட்ட முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்றாருங்க காங்கிரஸ் காரங்களுக்கு அது முடியுமா முடியாங்கிறது நாளைக்கு ஸ்டாலின் அதை கான்பிடண்டா சொல்றாருங்க காங்கிரஸ் ரஜினி போனால் ரஜினி காங்கிரஸ் வந்தாலும் அந்த கூட்டணியால் தனக்கு பாதிக்கு வராது கிறிஸ்துவஸிகள் தன்னை தான் நம்புவாங்க அந்த அளவுக்கு சேடிஸ்டன் ஆன்டி மோடியெலாம் நான் மோடிக்குனே என்ன பொசிஷன் மட்டும் நான் தெளிவாக இருக்குன்னு ஸ்டாலின் கான்ஃபிடெண்ட்டாக நம்புறாரு நாளைக்குள்ள ரிசல்ட்டு நாளைக்கு பல அம்சங்களில் ரிசல்ட்டு வரும் ஆனால் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அவர் கான்ஃபிடண்டாக இருக்காருங்கிறது அவர் தர்பார் படத்தை பற்றி பேசணும் மூலமே காங்கிரஸுக்கு என்ன ரஜினியை காட்டி மிரட்ட முடியாதுங்கிற ஒரு மெசேஜை ஆணித்தரமாக ஸ்டாலின் கொடுக்குறாங்க இதாங்க உண்மை ரஜினி விஷயத்துல கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு கே சலகிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரஜினி இதுவரைக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசினவர் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசி இப்படி மாட்டிட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரஜினியே விமர்சனம் பண்றாருங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுது அது இன்னைக்கு தானே களம் வரும்போது தான் அன்னைக்கு அது தெரியுமே தவிர இன்னைக்கு வந்து ரஜினி கட்சிய ஆரம்பிக்கல களம் வரும்போது ஈர்ப்பு சக்தி உள்ள ரஜினிகாந்தா துண்டுச்சீட்டில் எழுதி படிக்கிறவரா யாருங்கிறத யா எந்த தலைவர் வேணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணிடு இல்லை அரசியலுக்கு இன்னும் களமிறங்காத ரஜினிக்கே இவ்வளோ பெரிய கூட்டணி அழுத்தங்கள் இவ்வளோ கூட்டணி விஷயங்கள் என்ன என்று பத்திரிகைகள் எழுது ஊடகங்கள் எழுது உங்களை போன்றவர்கள் பேசுறதெல்லாம் ரஜினிக்கு இதெல்லாம் பலம் சேர்க்கும் நீங்க நினைக்கிறீங்களா எப்படி நான் பேசுறது ரஜினி விஷயத்திலையும் வந்து மிக பெரிய அளவுல சரியாயிட்டு இருக்கா இல்லையா அத உங்க மனச்சாட்சி படி சொல்லுங்க இல்ல எந்த அடிப்படையில சரியாயிட்டு எட்டு மாசம் எட்டு மாசம்னா தான் கட்சி ஆரம்பிப்பாரு நான் சொன்னேன் அது கரெக்டா தானே போயிட்டு இருக்குது சரி ரஜினியை சுத்தி எல்லா கட்சிகளும் ஓடி வரக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொன்னேன் எந்த கட்சி இப்ப ரஜினியை பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க சொல்லுங்க நிச்சயமா வந்து கட்சி ஆரம்பிக்காத ரஜினியை பற்றி ராமதாஸ் வாழ்த்து தெரிவிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்காத ரஜினி ரஜினியை பற்றி தினகரன் வந்து வெற்றிடம் நிரப்பப்படல ரஜினி வரக்கூடாது யாரும் சொல்லி சாப்பிட்டா பேசுறாரு கூட்டணியை கட்சி ஆரம்பிச்ச முறை பாத்துக்கலாம்னு சொல்றாரு தினகரன் காங்கிரஸில் வந்து குஷ்பு திருநாகரசு போன்றவர்கள் விஜயதரணி போன்றவர்கள் வந்து ரஜினி வந்து பிஜேபி கூட பேரக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்கிறாப்பில் இவர் சிதம்பரம் தர்பார் படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாரு அழகிரி தர்பார் படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாரு திருமாவளவன் இந்த ஓரளவு கசிக்கு போட்டுட்டாப்பில் உள்ளாட்சி தேர்தலில் சோலியை முடிச்சுட்டாப்பில் சட்டமன்றத்தில் பப்ளிசிட்டி பா சிதம்பரம் கொடுக்குறாரு கே எஸ் அழகிரி கூட திரு ஸ்டாலின் கூட தான் பேசிருக்காரு நீ தர்பார் படம் போய் பார்த்தீங்களா அதை தான் நான் சொல்றேன் நல்லா இருக்கு அப்படின்னு அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னா ரஜினி ரஜினிக்கு ஸ்டாலின் பப்ளிசிட்டி கொடுக்குறாரு இல்லை இல்லை ஸ்டாலினை மறட்டதுக்கு ரஜினியை காட்டி இவங்க பப்ளிசிட்டி கொடுக்குறாரு நான் மறலைன்னு ஸ்டாலின் சொல்கிறாருங்க தானே இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் நான் வந்து அரசியல் கணக்கத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கூடிய சொன்னால் கரெக்டாக வந்துட்டு இருக்கு நான் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறதுல தான் வந்து பாஜக கூட ஒரு கட்டத்தில் வந்து ஓவரா ஓவரா ஸ்டாலின் பாஜக இருக்கிறனால சந்திரபாபு நாயுடு காலி பண்ற மாதிரி பின்வாங்கி பதிமூணு ஓட்டம் ஸ்டாலின் ஸ்பிளிட் ஆகட்டு ரஜினிக்கும் ஸ்டாலினுக்கு டிவைட் ஆக்ட்டுன்னு பாஜக வந்து கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆந்திராவில் பண்ண ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நடக்குங்கிற அச்சம் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு ஏன்னா நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ரஜினி விஷயத்தை அந்த மாதிரி தான் நீங்க அணுகணும் இந்த துக்ல காண்டு விழா பேச்சை பொறுத்தவரையிலுமே திரு ரஜினிகாந்த் வந்து காவி சாயம் பூசின மாதிரி எனக்கும் பூசாதீங்கன்னு பேசுறாரு வெளிப்படையா ஆனால் இன்னமும் அவர் பாஜக அரசு தான் அவருடைய வார்த்தைகள்லாம் இருக்குன்றது தான் பலருடைய விமர்சனமா இருக்கு தாராளமாக அந்த விமர்சனங்கள் இருக்கலாம் சீஇங் இஸ் பிலிவிங் இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ் ரெட்டியை பண்ணவங்க விவி கிரிக்கு தான் ஒர்க் ஒர்க் பண்ணாங்க என்டிஏல இருந்துகிட்டே சோனியா பிரதமர் ஆகலான்னு கருணாயன் சொன்னார் ஆக அலையன்ஸ் எல்லாம் எப்படி அமைது எந்த நேரத்தில் அமையுது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கடைசியில் பல பற்பல அதிரடி திருப்பங்கள் நடக்குது இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் சீமான் கூட தமிழினத்தை ரஜினி எதுவுமே பண்ணலை என் தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண துரோகி வரக்கூடாது எதிரி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு கூட ஒரு கருத்து நாட்டில் உழவுது ஆக அலையன்ஸ் இது இதெல்லாம் வந்து யாரும் சீமான் ரஜினிக்காக பேசுவாருன்றீங்க ஒரு கருத்து உழவுதுன்னு தான் சொன்னேன்னே தவிர நீங்க ரஜினி பிஜேபி கூட சேர்வாருங்கிறது மட்டும் முடிந்த முடிவாட்டு ஒப்பீனியன் திமுகவை துரோகின்னு சீமான் பார்ப்பாரு ரஜினியை வந்து எதிரி கூட இருக்கட்டும் இந்த நாட்டை எதிரி ஆளுட்டுன்னு கூட சீமான் விட்டுருவாருன்றீங்க ஒரு இதான் உங்க பேச்சு இருக்கு ஒரு பாசிபிலிட்டி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தானே தவிர சீமான் வந்து இன்னைக்கு லெவல்ல ராமதாஸுக்கு இல்லாத மன வலிமையோட தனிச்சு போகணும்னு போயிட்டு இருக்காங்க எந்த கட்சிகளும் விமர்சிக்காத ரஜினியை கடுமையா சீமான் மட்டும் தான் விமர்சனம் நான் மறுக்கலைங்க இன்னைக்குள்ள லெவலில் அவர் தனிச்சு தான் போறாருங்க நான் மறுக்கல அரசியல் வந்து எதுவும் நடக்கலாம் அண்ணா சொல்றாருல்ல அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல நண்பன் உங்க கட்சிக்கு உதய சூரியனுக்கு தலைவர் அவர் தானே சொல்லியிருக்கிறாரு அந்த இத கூட புரியாம முட்டாள்தனமா ஏன் நண்பன் ஆவாரு நான் வந்து தீக்கா காரங்களுக்கும் திராவிட சொன்னேன் அரசியல் எதிரியும் இல்ல நண்பன் சொன்ன அண்ணா தானே சொல்லியிருக்காப்புல அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் வியூகங்களை பாருங்கயா அது கூட தெரியாம முட்டாள்தனமா இருக்காதீங்க அரசியல் எதுவும் நடக்கலாம் எப்படியும் அலைன்ஸ் வரலாம் ரஜினி காங்கிரஸ் அலைன்ஸும் வரலாம் வெற்றி பிறகு தான் ஒவ்வொருத்தரும் அலைன்ஸ் வைப்பாங்க அரசியல் ரீதியா ஒவ்வொருத்தரும் ஒரு தங்கள் வெற்றிக்கான வியூகம் தான் வைப்பாங்க அதற்கான முடிவுகள் தான் பண்ணுவாங்களே தவிர ரஜினி பிஜேபி கூட தான் இருப்பாங்கிற மாதிரி படிக்கிற முடிவு முட்டாள்தனங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தெரியும் பிஜேபியே கேரளாவில் பண்ண மாதிரி ஆந்திராவில் பண்ண மாதிரி தங்கள வந்து சுருக்கிக்கிட்டு சந்திரபாபு நாயுடு வீழ்த்தின மாதிரி ஸ்டாலினை தோக்கடிக்க கூட வீகம் அமைக்கலாம் இப்போவும் ரஜினியோட காங்கிரஸ் போகுன்னு நீங்க சொல்றீங்க அரசியல் எதுவும் நடக்கலாம் என்ன பாசிபிலிட்டி இல்ல சார் இவ்வளவு பெரிய முரண் ஏற்பட்டது டெல்லியில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட வந்து காங்கிரஸ் நடத்திய கூட்டத்தில் திமுக பங்கேற்கல அவ்வளவு உரசல்கள் போய் அவ்வளவு விவாதங்கள் ரஜினி ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பாங்க ராமதாஸ் என்னங்க சொன்னார் காலையில சாயங்காலம் ஜெயலிதாவோட கூட்டணி வைக்கலங்க அரசியல் வந்து லாபத்துக்கு தாங்க வைக்கிறதுங்க ரெண்டு ஜஸ்டி பைச மீன்ஸ் வைக்கிறதுங்க இந்திரா காந்தி கூட கருணாநிதி கூட்டணி வைக்கலாங்க எண்பதுல மதுரை சம்பவத்துக்கு பிறகு நேர்வின் மகளே நிலையான ஆட்சியை தர வைக்கலையாங்க ஜெயலலிதா வந்து பிஜேபி ஆட்சியை கவுழ்த்துட்டு மீண்டும் அதே கூட அலைன்ஸ் வைக்கலையாங்க அரசியல்ங்கிறது லாப நோக்கத்துக்கு வெற்றி பெறதுக்கு வைக்கக்கூடாதுங்க கருணாயக வெற்றி வெற்றியிடத்தை நறுப்போம்னு ரஜினி சொல்கிறாரு அந்த வெற்றிடத்தை ந நறுப்புறது கருணாய ஜெயல்தா மாதிரி தான் வெற்றி பெறக்கூடிய வீகம் அமைப்பாருன்னு கூட எடுக்கலாமாங்க நீங்கள் ரஜினி பாஜக தான் ரஜினி பாஜக தான்னு ஒப்பீனியிட்டாக போனீங்கன்னா நீங்கள் அதிலே தோற்று போவீங்க அது இல்லைன்னு வரும்போது சைக்காலஜிகளாக நீங்கள் படுத்துருவீங்க ஆ நீங்க உங்களை அப்புறம் தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே கவர்ந்து அடிச்சு படுத்துருவீங்க அதுதான் அங்க நடக்கக்குள்ள வாய்ப்பு இருக்கு இந்த துக்ளக் ஆண்டு விழா விஷயங்கள்ல ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துக்ளக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் நானும் துக்ளக் படிக்கிறோம் தான் நானும் அதனுடைய வாசகன் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் அவருடைய கடிதம் இருந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க திரு ரஜினிகாந்தும் திரு ஸ்டாலினும் இந்த இதை வச்சு பார்க்கும்போது யாருடைய அரசியல் நாகரிகம் மேலோங்கிறது தான் நீங்க பாக்குறீங்க துக்ளக்கு வாழ்த்து கடிதம் எழுதியிருக்காரு கலைஞருடைய வழியில திரு ஸ்டாலின் அவர் நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு சேலத்தில் பேசும்போது கருணாதி பேசுகிறாரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னே கருணாதி பேசுகிறாரு தேர்தலில் நீங்களும் வெற்றி பெறலாம் நானும் வெற்றி பெறலாம் யார் வெற்றி வந்தால் வெற்றி பெற்றாலும் ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்குடா காமராஜர்கிட்ட பேசுகிறாரு அது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாகட்டும் எடுத்துக்கலாம் ஒரு இன்னொரு வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் வீகமாகட்டும் எடுத்துக்கலாம் கருணாதி அப்படி பேசுகிறாரு அந்த மாதிரி இன்னைக்கு தர்பார் படத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறது ஸ்டாலினோட பண்பு வந்து நான் பாராட்டுறேன் தர்பார் படம் ஹிட் எனக்கு ஒன்றும் இல்லை காட்டி என்னை தான் காங்கிரஸுக்கு அந்த அந்த கொடுத்துறாரு சரி உணர்வு கருணாநிதிக்கு பேர உதயநிதிக்கு இல்லை எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்கிறது உலக வழக்கு ஸ்டாலின் பெருந்தன்மையும் பண்பு உதயநிதிட்டையும் வரணும்னு திரு ரவீந்திரன் துரைசாமி பேசக்கூடிய எதுவுமே பத்துல ஒன்பது சரியாகும் இதுவும் சரியாகதான்றது தான்றத காலம் தான் தீர்மானிக்க போது மிக்க நன்றி திரு ரவீந்திரன் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்